சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்ட பிறகும் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தின் பின்னணி பெரும் ரகசியமாகவே இருந்து வருகிறது வழக்கில் சிபிசிஐடி அதிகாரிகள் மீண்டும் தொடங்கிய இடத்திலிருந்தே விசாரணையை தொடர்ந்து வருகிறார்கள் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் பத்து தனிப்படைகள் அமைத்து விசாரணையும் நடத்தியும் ஐயங்களுக்கு தெளிவு கிட்டாத நிலையில் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு இருபது நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் எந்த திருப்பமும் ஏற்படவில்லை இந்நிலையில் சிபிசிஐடி ஏடிஜிபி வெங்கட்ராமன் ஐஜி அன்பு எஸ் பி முத்தரசி உள்பட உயரதிகாரிகள் நெல்லையில் முகாமிட்டு விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயக்குமார் எழுதியதாக வெளியான மரண வாக்குமூலக் கடிதத்தில் முதல் நபராக இடம்பெற்றுள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தராஜாவை சிபிசிஐடி காவல்துறையினர் மீண்டும் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு வள்ளியூரில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்திய போது ஜெயக்குமாருடன் இருந்த தொடர்பு குறித்து ஆனந்தராஜா தனது விளக்கத்தை கடிதமாக அளித்தார் அதன் அடிப்படையில் ஆனந்த ராஜாவிடம் பாளையங்கோட்டை சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து மீண்டும் விசாரணை நடத்தினர் கடிதத்தில் இடம்பெற்றுள்ள கே வி தங்கபாலு உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் அடுத்தடுத்த விசாரணை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது குடும்பத்தினர் மற்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட தொழிலதிபர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் ஏற்கனவே காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருந்த நிலையில் சிபிசிஐடி தரப்பில் மீண்டும் விசாரணை நடத்தப்படுகிறது புதிய தலைமுறைக்காக நெல்லையில் இருந்து செய்தியாளர் மருதுபாண்டி